விருச்சிக ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் 1/9/2023 முதல் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதை செய்தாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் அந்த காரியத்தை நேர்த்தியாக செய்து முடித்து அதனுடைய பலனை அனுபவித்துக் கொள்ளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் மாதம் 1-30 வரை எப்படி அமைகிறது, கிரகங்களுடைய அமைப்பு எப்பேற்பட்ட மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது புதன் வக்ர நிவர்த்தி, புதன் பெயர்ச்சி, குரு வக்ர கதிர திரும்புதல், சூரிய பெயர்ச்சி, சுக்கிரன் வக்ர நிவர்த்தி போன்ற பல கிரக மாறுதல்கள் ஏற்படுகின்றன. இந்த மாறுதல்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாகவும் அமைகின்றது. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக வலிமை வாய்ந்த முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு ருணரோக சத்துரு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றாருங்க. அவர் வக்ர கதியில் திரும்புவதால் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான மாறுதல்களும் நன்மையும் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் உருவாகின்றது. குருவின் வக்ர பெயர்ச்சியின் காரணமாக பல்வேறு விதமான தடைகளை விலகுகின்றதுங்க. ருணரோக சத்துருசானதில் வக்ர கதியில் திரும்பக்கூடிய குருவினுடைய அமைப்பின் காரணமாக இந்த தருணத்தில் மறைமுக தொல்லைகள் என்பதை விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகின்றது. கடன் சார்ந்த சிரமங்களும் குறைவதற்கான ஒரு சூழ்நிலை என்பது உருவாகின்றதுங்க. மேலும் இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக எழக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள், காரணமே இல்லாமல் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், முரண்பாடான பல விஷயங்கள் அனைத்துமே தற்போது சாதகமாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் கிடைக்கின்றது. பல்வேறு விதமான காரிய தடைகள் விலகி நல்லதொரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் உருவாகின்றது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றார். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வையானது தனஸ்தானம், ஜீவனஸ்தானம் மற்றும் விரயஸ்தானத்திற்கு கிடைக்கின்றதுங்க. தனஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் வலுவுள்ளதாக மாறுவதால் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். பொருளாதார ரீதியான கொடுக்கல் வாங்கல் விஷயம் சீராக நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. தன ரீதியாக ஏற்பட்ட சிரமங்கள் தற்போதைக்கு குறைவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் இருக்கின்றது. ஜீவனஸ்தானம் வலுவுள்ளதால் குடும்பத்திற்கு நிறைந்த வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் கிடைக்கப் போகுதுங்க. புதிய தொழில் துவங்குவது, புதிதாக பணிகளை மேற்கொள்வது போன்ற அனைத்துமே நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை வக்ரகதியில் திரும்பக்கூடிய குரு உறுதிப்படுத்துகின்றாருங்க. அது மட்டுமல்லாது மிக வலிமை வாய்ந்த சனி பகவானும் சகாய ஸ்தானத்தில் விட்டிருக்கின்றார். அவர் வக்ரகதியில் சஞ்சரித்தாலும் சகாய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பது முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இந்த தருணத்தில் அவர் நான்காம் இடமாகிய அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் இருந்து மூன்றாம் இடமாகிய சகாய ஸ்தானத்திற்குள் நுழைவதால் எந்த ஒரு பணியை கையில் எடுத்தாலும் அதில் காரிய வெற்றி பெறுவதற்கான ஒரு சிறந்த மாதமாக அமைகிறது என்பதை சனி பகவானுடைய அமைப்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றது. குரு பார்க்கின் கோடி நன்மை எப்படியோ அதே போன்று சனி பகவானுடைய பார்வை அவரது பகை கிரகங்களான சூரியன், சந்திரன் மற்றும் செவ்வாயின் மீது படும்போது பல்வேறு விதமான சிரமங்கள் இருக்கும். ஆனால் அவரது நட்பு கிரகமான சுக்கிரனின் மீது பதிவதால் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க இருக்குதுங்க. ஏனென்றால் சனியினுடைய பார்வையானது ஜென்ம ராசிக்கும் ருணரோக சத்துரு ஸ்தானமாகிய பாக்கியஸ்தானத்திற்கும் கிடைக்கின்றதுங்க. பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனை சனி பார்க்கின்றார். சுக்கிரன் மூன்றாம் பார்வையாக சனியை பார்க்கின்றாருங்க. இந்த கிரக நிலைகளுடைய பார்வை என்பது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கி கொடுக்கின்றது. திடீர் நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு சூழல் என்பது ஏற்படுகிறது என்பதை சனி பகவான் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க. சனியினுடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் சனியும் மனித வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. இந்த இரண்டு கிரக நிலைகளுடைய பார்வை என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாக அமைகின்றது. எனவேதான் சனி பகவானுடைய இந்த பார்வையால் செப்டம்பர் மாதத்தில் நிறைந்த பலன்களை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் கிடைக்கின்றது. உத்தியோகம், தொழில், வியாபார ரீதியான பணிகளில் லாபம் என்பது அதிகரிக்குங்க. நீங்கள் நினைத்த பல விஷய சலுகைகள் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட மன நிறைவு கிடைக்கக்கூடிய பல நிகழ்வுகள் அதிகமாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. சுக்கிரனும் வலுவாக பாகிஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கப் போகின்றார். எனவே சுக்கரனுடைய அமைப்பு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. சுக்கரனுடைய அமைப்பு காரணமாக கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். பல்வேறு விதமான மனநிலையில் மாற்றம் என்பது ஏற்படும். கலைத்துறை ரீதியான பணிகளை விருதுகள் பெறக்கூடிய அளவிற்கு உங்களது பணி சிறப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அரசியல் துறையிலும் மக்கள் மத்தியிலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பின்னடைவை சந்தித்த விஷயங்களில் நல்லதொரு முன்னேற்றம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது என்பதை சுக்கரன் உறுதிப்படுத்துகின்றாருங்க. சுக்கரனுடைய அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான பொருளாதார ரீதியான சிரமங்கள் விலகி அனைத்து விதமான பணிகளிலும் காரிய வெற்றி கிடைப்பதற்கான நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும்
உறுதிப்படுத்துகின்றார். இந்த தருணத்தில் செவ்வாய் ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் வீட்டிருக்கின்றாருங்க. அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் நவகிரகங்களில் வலிமையான சனி மற்றும் குரு ஆகிய கிரகமும் சுக்கிரனும் சாதகமாக இருக்கக்கூடிய தருணத்தில் லாபஸ்தானத்தில் ராசியினுடைய அதிபதி வீட்டிருப்பது அமோகமான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கின்றது. சொந்தமாக நிலம், வீடு, வீட்டு மனை, வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை நிச்சயமாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அது மட்டுமல்லாது செவ்வாய் 4, 5, 8 ஆகிய இடங்களில் கிடைக்கின்றது. அஷ்டம பாதிப்பும் அடுத்த அஷ்டக பாதிப்பும் குறைந்து நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகின்றதுங்க. ருணரோக சத்துவஸ்தானத்தில் அவரது பார்வை பதிவதால் இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக எழக்கூடிய பிரச்சனைகள் உடனடியாக சரி செய்யப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் வீத்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றாருங்க. செவ்வாயினுடைய இந்த அமைப்பு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. பல்வேறு விதமான சிரமங்கள் விலகும். அது மட்டுமல்லாது முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் லாபஸ்தானத்தில் பிற்பகுதியில் இணைகிறாருங்க. சூரியனை பொறுத்த வரைக்கும் 10, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கின்றார். இந்த 2 இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க. எனவே சூரியனுடைய அமைப்பும் இந்த மாதம் முழுவதுமே நல்ல நன்மை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அலைச்சலோ சிரமமும் இல்லாமல் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளையும் தொழில் ரீதியான வியாபார ரீதியான பணிகளையும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் யோகம் கிடைக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகின்றாருங்க. சூரியனுடைய அமைப்பு காரணமாக அரசாங்க சலுகைகள் பல விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக கிடைக்கும். புதன் ஜீவனம் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கப் போகின்றாருங்க. புதனும் இந்த மாதத்தோட இறுதியில் லாபஸ்தானத்திற்கு மாறுகின்றார். எனவே இந்த மாதத்திலும் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடைய மாறுதலால் நல்ல நன்மை நிறைந்து கிடைக்கும். சந்திரனை பொறுத்தவரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருங்கள். மற்ற தருணங்கள் அனைத்தும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருப்பார். ராகு குருணரோக சத்துவஸ்தானத்தில் விட்டிருக்கின்றாருங்க. ராகுவினுடைய அமைப்பும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. நவகிரகங்களில் 8 கிரகங்கள் பெரும்பாலும் சாதகமான ஒரு அமைப்பில் விருச்சிகராசிக்காரர்களுக்கு இருக்கின்றது. சாதகமற்ற ஒரு அமைப்பு என்று பார்த்தால் கேது விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். எதிர்மறையான கற்பனையான பயத்தையும் எதிர்காலத்தை பற்றிய அச்சத்தையும் சற்று கூடுதலாக மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேதுவினுடைய அமைப்பு காரணமாக ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. கவலை என்பது சற்று தலை தூங்க தேவையில்லாத வீண் விரய செலவுகள் அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான ஒரு சூழ்நிலை கேதுவினுடைய அமைப்பு காரணமாக இருக்குதுங்க. எனவே இவற்றை உணர்ந்து நிதானத்துடன் செயல்படுங்கள். இந்த செப்டம்பர் மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் கிரக நிலைகள் சாதகமாக இருக்கின்றது. கேதுவும் சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும்தான் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. மற்ற தருணங்கள் அனைத்தும் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. எனவே இந்த செப்டம்பர் மாதத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வலிமை வாய்ந்த குரு சனி ராசியினுடைய அதிபதியான செவ்வாய் சூரியன் போன்ற கிரக நிலைகள் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தை தவறவிட்டு விட வேண்டாம். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்திலேயே தினம் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மை நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும்.